அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திவ்யா. நான் மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு காட்சி தொடர்பு படிக்கிறேன். இன்று நான் உங்களிடம் கூற வந்துள்ள புத்தகத்தின் பெயர் மகாபாரதம். வியாச முனிவர் அருளியதே மகாபாரதமாகும். அவர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் எழுதினார் என்ற புராணக் கதை இந்நூலின் பெருமையை வெளிப்படுத்தும். மகாபாரத கதை எண்ணிலடங்காத கிளைகளை கொண்ட மகா காவியமாகும். உலகில் உள்ள எந்த ஒரு மனிதர்களையும் இதில் உள்ள ஒரு கதாபாத்திரத்துடன் ஒப்பிட்டு காட்டலாம் என்பர். இந்நூலில் சொல்லப்படாத நீதி கதைகளே இல்லை. தந்தையின் மகிழ்ச்சிக்காக வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்த பீஷ்மர் நண்பர்களுக்காக உடன்பிறந்த சகோதரர்களுடன் போரிட்டு உயிர் துறந்த கொடைவள்ளல் கர்ணன், பலம் மிக்க பீமன், வில்லாற்றலில் சிறந்த அர்ஜுனன், நீதிநெறி தவறாமல் வாழ்ந்த தர்மன், ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்த்த துரோணாச்சாரியார், இப்படிப்பட்ட நூலில் நம் நெஞ்சை கவர்ந்த பாத்திரங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். பாரத நாடு பழம்பெரும் நாடாகும். இங்கு பல அறிஞர்களும் சாமானியர்களும் புத்திசாலிகளும் பிறந்து அருள் புரிந்த நாடாகும். இத்தகு புண்ணிய கீர்த்திகளுள் மிகவும் முக்கியமானவர் வாசர முனிவரின் மகன் வியாசர் ஆவார். இந்த பூமியில் உள்ள வேதங்களை முறைப்படுத்திய பெருமைக்குரியவர் இவரே ஆவார். மகாபாரதம் என்கின்ற இந்த புண்ணிய இதிகாசத்தினை உலகத்திற்கு அளித்தவர் வியாசரே ஆவார். நமது பண்பாட்டினை உணர்த்தும் இதிகாசங்கள் இரண்டு. அவை முறையே இராமாயண மகாபாரதமாகும். இந்த மகாபாரதம் என்பது ரிக், யசுர், சாம, அதர்வம் என்கின்ற வேதங்களையும் அடுத்து விளக்கக்கூடிய 5வது வேதமாக அனைவராலும் போற்றப்படுகின்ற அளவிற்கு ஏற்றப்பட்டதே ஆகும். இதில் மனித வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மிக தெளிவாகவும் அழகாகவும் கூறிய பெருமை வியாசருக்கு உண்டு. இதனை நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர் வியாசர். தாம் சொல்ல சொல்ல இதனை யாரை கொண்டு எழுத செய்வது என்கின்ற எண்ணம் இவருக்கு உருவான போது பிரம்மதேவரே இவருடைய மனதில் உதித்தார். பிரம்மனை நினைத்து வழிபட்டார். பிரம்மருக்கு அவர் முன் தோன்றினார். வியாசர் தனது எண்ணத்தினை பிரம்மதேவரிடம் வெளிப்படுத்தினார். பிரம்மர் வியாச முனிவரிடம், நீங்கள் கணபதியை வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களுடைய எண்ணம் ஈடேற துணை புரிவார் என கூறி மறைந்தார். அதன் பொருட்டு வியாச முனிவர் கணபதியை நினைத்தார். கணபதியும் வியாசர் முன் தோன்றி அவர் தன் எண்ணத்தை நிறைவேற்ற ஒப்புக்கொண்டார். ஒரு நிபந்தனை விதித்தார். விநாயகர் இடையே நிறுத்தாமல் காவியத்தை சொல்லி முடிக்க வேண்டும் என்றார். இதற்கு வியாசரும் ஒப்புதல் அளித்தார். வியாசரும் ஒரு நிபந்தனை விதித்தார். அதாவது, தாம் சொல்கின்ற பாடலை கருத்தின் பொருளை உணர்ந்தபடியே எழுதுதல் வேண்டும் என்பதாகும். இதற்கு விநாயக பெருமானும் சம்மதமளித்தார். வியாசர் பாடலை சொல்ல சொல்ல கணபதி பொருளினை யோசித்து எழுதத் தொடங்கினார். இதனால் கணபதி எழுதும்போது நேரம் கிடைக்காததால் விடாமல் வியாசருக்கு சிந்தித்த வண்ணம் தொடர்ந்து இடைவெளி விடாது சொல்லி முடித்தது. இதற்கு காரணம், வியாசர் அவ்வப்போது சில கடினமான வார்த்தைகளை போடாததே காரணமாகும். அவ்வாறுதான் மகாபாரதம் காவியமாக உருவானது. பாஞ்சால நாட்டு இளவரசி பாஞ்சாலிக்கு சுயம்வரம் நிகழவுள்ளது. இந்த செய்தியை பாண்டவர்கள் கேள்விப்பட்டார்கள். அதில் கலந்து கொள்ள பாஞ்சால நாட்டை அடைந்தார்கள். அங்கே தங்கள் தாயுடன் ஒரு குயவனின் வீட்டில் தங்கியிருந்தார்கள். சுயம்வர மண்டபத்தில் பல நாட்டு அரசர்களும் அமர்ந்திருந்தார்கள். அந்தணர்கள் வேடத்தில் பாண்டவர்களும் அங்கே இருந்தார்கள். பேரழகு பசுமை என பாஞ்சாலி அங்கே வீற்றிருந்தாள். இவளை மணக்கும்
பேர் யாருக்கு உள்ளதோ தெரியவில்லை என்று எல்லோரும் நினைத்தார்கள். பாஞ்சாலியின் தமையனான திஷ்டதும்மன் எழுந்தான். சுயம்வரத்திற்கு வந்திருக்கும் எல்லோரும் கவனியுங்கள், மண்டபத்தின் நடுவில் கம்பம் ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளது. அதன் உச்சியில் தங்க மீன் உள்ளது. அந்த மீன் விசிறியோடு பொருத்தப்பட்டுள்ளது. சுற்றி கொண்டே இருக்கும். கம்பத்தின் அடியில் நீர்நிலை உள்ளது. அதன் மேலே சுற்றும் மீனின் நிழல் தெளிவாக தெரியும். நீர்நிலையை பார்த்து மீனுக்கு குறிவைத்து அம்பு எய்ய வேண்டும். மீனை வீழ்த்துபவர்களுக்கு பாஞ்சாலி மாலையிடுவாள் என்றான். அரசர்கள் ஒவ்வொருவராக போட்டியில் கலந்து கொண்டனர். யாராலும் வெற்றி பெற முடியவில்லை. கர்ணன், துரியோதனன் போன்ற மாவீரர்களும் தோன்றினார்கள். அந்தணர்கள் வரிசையில் இருந்து அர்ஜுனன் எழுந்தான். வில் அம்பு பூட்டினான். நீர்நிலையில் தெளிவாக நிழலையே கவனித்து மேலே குறிவைத்தான். வில்லை இழுத்து அம்பை விட்டான். அந்த அம்பு தங்க மீனில் குத்தி அதனை வீழ்த்தியது. அவனின் அழகில் மயங்கிய பாஞ்சாலி அவனுக்கு மாலையிட்டாள். அதனால் அரசர்கள் பலரும் பொறாமை கொண்டார்கள். அர்ஜுனனோடு போர் செய்ய தொடங்கினார். அருகில் இருந்த கண்ணன், வென்றவனே அரசர்கள் போர் புரிவது தகாது என்று அவர்களை அமைதிப்படுத்தினார். பாஞ்சாலியை அழைத்து கொண்டு தன் இல்லம் வந்த அர்ஜுனன் அப்பொழுது குந்தி வீட்டுக்குள் இருந்தான். வாயிலில் நின்ற அவன், அம்மா அபூர்வமான பரிசு கொண்டு வந்துள்ளேன் என்றான். அர்ஜுனா, அந்த பரிசினை ஐவரும் பிரித்து கொள்ளுங்கள் என்றபடியே வெளியே வந்தாள் குந்தி. பரிசாக கிடைத்த பெண் என்பதை அறிந்து திகைத்தாள். மற்ற மகன்களும் அங்கு வந்தார்கள். தாய் இப்படி பேசிவிட்டாரே என்று குழப்பமடைந்தார்கள். தொடர்ந்து வந்த திஷ்டதும்மன் அவர்கள் பாண்டவர்கள் என்பதை அறிந்தான். தந்தையிடம் வந்து அவன் பாஞ்சாலியை மணந்தவன் அர்ஜுனனே என்று சொன்னான். தன் எண்ணம் நிறைவேறியது என்ற மகிழ்ந்தான் துருபதன். பாண்டவர்களை உரிய மரியாதையுடன் அரசவைக்கு அழைத்து வர செய்தான். தன் தாய் சொன்னதை சொன்னான் அர்ஜுனன். பாஞ்சாலி ஐவரை மணப்பதா? நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றார் துருபதன். வியாச முனிவர் அங்கு வந்தார். துருபதனே, சென்ற பிறவியில் உன் மகள் தவம் செய்தாள். அவள் முன் சிவபெருமான் தோன்றினார். கணவர் வேண்டும் என்று 5 முறை முறையிட்டாள். அடுத்த பிறவியில் 5 கணவர்களை பெறுவாய் என்றார் சிவன். தேவர்களே பாண்டவர்களாக பிறந்துள்ளார்கள். பாஞ்சாலி ஐவரை மணப்பது தவறில்லை என்றார். பாண்டவர்களுக்கும் பாஞ்சாலிக்கும் திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்தது. பாஞ்சாலியின் சபதம். விதுரருடைய எச்சரிக்கையை துரியோதனன் சிறிதும் பொருட்படுத்தவில்லை. தம்பி துருதுராட்சனா அந்தபுரம் சென்று பாஞ்சாலியை இங்கே இழுத்துவா என்று கட்டளையிட்டான். கொடியவனான துருதுராட்சனன் அந்தபுரம் வந்தான். பாஞ்சாலியிடம் அவன், தருமன் உன்னை சூதில் தோற்றுவிட்டான், இனி நீ எங்கள் அடிமை, உன் அவைக்கு அழைத்து வர அரசர் கட்டளையிட்டுள்ளார் என்றார். என்னுடன் வா என்று மிரட்டினான். என்ன செய்வது என்று அறியாமல் கதறி அழுதாள் பாஞ்சாலி. அங்குமிங்கும் ஓடினாள். அவன் கூந்தலை எட்டி பிடித்தான். துருதராட்சனன் தரதரவென்று அவளை இழுத்து கொண்டு சூதாட்டம் அவைக்கு வந்தான். யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று எல்லோரையும் பார்த்தாள் பாஞ்சாலி. சிரித்த துருதராட்சனன், இங்கே யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். அடிமையாகிய உனக்கு மேலாடை எதற்கு என்று அவள் புடவையை இழுக்க தொடங்கினான். இந்த புடவையை கண்டு எல்லோரும் கலங்கினார்கள். கண்ணா, நீயே அடையாளம், என்னை காப்பாற்று என்று கதறினாள் அவள். கண்ணன்
அருளால் அங்கே அதிசயம் நிகழ்ந்தது. துச்சாதனன் இழுக்க பாஞ்சாலியின் புடவை வளர்ந்து கொண்டே இருந்தது. அவன் இழுத்த புடவை மலை போல குவிந்தது. சோர்ந்த அவன் முயற்சியை கைவிட்டான். பட்ட அவமானம் நிகழ்ந்ததே என்று கோபம் கொண்ட பீமன் இந்த துருதராஷ்டிரனின் மார்பை கிழித்து இரத்தத்தை குடிப்பேன் என்று சப்தம் செய்தான். துரியோதனனோ சிறிதும் கவலைப்படவில்லை. பாஞ்சாலி என் தொடையில் வந்து அமர் என்று தொடையை தட்டினான். இதனை கண்ட பீமன், போர்க்களத்தில் துரியோதனின் தொடையை முறித்து எறிவேன், இதுவும் நான் செய்யும் சபதம் என்று கர்ஜித்தான். பீமனின் சபதத்தை கேட்ட திருதராஷ்டிரன் நடுங்கினான். பாண்டவர்களை எப்படி அமைதி செய்வது என்று சிந்தித்தான். மகளே பாஞ்சாலி, என் மகன்களின் கொடிய செயலுக்காக வருந்துகின்றேன். எதுக்காக நீ அவர்களை மன்னிக்க வேண்டும்? உனக்கு என்ன வர வேண்டும் கேள், தருகிறேன் என்றான். அடிமை தலையிலிருந்து என் கணவர்களை விடுவிக்க வேண்டும் என்றாள் அவள். அப்படியே தந்தேன் என்று திருதராஷ்டிரன். தருமா, நீங்கள் அனைவரும் இந்திர பிரஸ்தம் செல்லுங்கள், உங்கள் நாட்டை ஆளுங்கள் என்றான். பாண்டவர்கள் புறப்பட தயாரானார்கள். கோபத்துடன் துரியோதனன், தந்தையே, என் முயற்சி அனைத்தையும் பாழாக்கிவிட்டீர்கள். இனிமேல் பாண்டவர்களை அமைதியாக இருக்க மாட்டார்கள். துருபதனனின் துணையும் அவர்களுக்கு உள்ளது. அஸ்தினாபுரத்தின் மீது படையெடுத்து வரப்போகிறார்கள். அதை தடுக்க நான் சொல்வதை கேளுங்கள் என்றான். உள்ளம் மாறிய திருதராஷ்டிரன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். மீண்டும் தருமனை சூதாட்டத்திற்கு அழையுங்கள். தோற்பவர்கள் 12 ஆண்டு காலம் காட்டில் வாழ வேண்டும். ஓராண்டு மறைந்து வாழ வேண்டும். மறைந்து வாழும் காலத்தில் கண்டுபிடிக்கப்படக்கூடாது. கண்டுபிடிக்கப்பட்டால் மீண்டும் 12 ஆண்டுகள் காட்டில் வாழ வேண்டும். இவ்வாறு நிபந்தனை சொல்லுங்கள் என்றான் துரியோதனன். தருமனுக்கு அழைப்பு அழைக்கப்பட்டது. இம்முறையும் சூதாட்டத்தில் தருமனுக்கு தோல்வியே கிடைத்தது. மீண்டும் இப்படி கொடுமை நடந்துவிட்டதே என்று கோபம் கொண்ட பாஞ்சாலி சூதாட்டம் நடந்த அவைக்கு வந்தாள். சீற்றத்துடன் தன் கூந்தலை அவிழ்த்தாள். கொடியவன் துருதராஷ்டிரனின் இரத்தத்தை என் கூந்தலில் பூசுவேன், அதன் பிறகே என் கூந்தலை முடிப்பேன் என்று சபதம் செய்தாள். வியாச முனிவர் அஸ்தினாபுரம் வந்தார். திருதராஷ்டிரனிடம் அவர், சஞ்சயனுக்கு ஞானப்பார்வை வழங்குகிறேன். இங்கே இப்படியே போர்க்களத்தில் நிகழ்வதை அவன் விளக்கமாக சொல்வான் என்றார். மறுநாள் கதிரவன் எழுந்தான். இருதரப்பும் படையினரும் அணிவகுத்து நின்றனர். கண்ணனுக்கு 8 தொலைவில் படைகளே காட்சி தந்தது. 2 பெரிய கடல்கள் எதிரெதிரே நிற்பது போல் தோன்றியது. வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட வெள்ளி தேரில் அமர்ந்திருந்தார் பீஷ்மர். தன் வீரர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார். கையில் காண்டிபத்துடன் பெருமிதமாக தேரில் அமர்ந்திருந்தான் அர்ஜுனன். அதில் கண்ணன் தேரோட்டியாக அமர்ந்திருந்தார். தன் தேரிலிருந்து இறங்கினான் தருமன். கௌரவர்கள் படையை நோக்கி நடந்தான். தலைமை தாங்கிய பீஷ்மரை பணிவாக வணங்கினான். போர் தொடங்க உங்கள் அனுமதி வேண்டும் என்று வேண்டினான். உள்ளம் நெகிழ்ந்த பீஷ்மர், தருமா, நேர்மை உன் பக்கம் உள்ளது, உன்னை வெல்ல யாராலும் முடியாது என்று வாழ்த்தினார். தன் ஆசிரியர்களான துரோணாச்சாரியரையும் கிருபாச்சாரியரையும் வணங்கினான் தருமன். பிறகு தன் படை வீரர்களுடன் திரும்பினான். கண்ணா, நம் தேரை இரு படைகளுக்கும் நடுவே நிறுத்துங்கள். நம்மை எதிர்த்து ஊரை விட வந்திருப்பவர்கள் யார் யார் என்று பார்க்கிறேன் என்று பெருமையுடன் சொன்னார் அர்ஜுனன். கண்ணனும் இரு படைகளுக்கு நடுவே தேரை நிறுத்தினான். பீஷ்மா
துரோணர் என்று ஒவ்வொருவராக பார்த்து கொண்டே வந்தார் அர்ஜுனன். ஆ, இங்கே என் பாட்டனார் உள்ளனர், என் மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் உள்ளனர், நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் உள்ளனர். இவர்களையா நான் கொல்ல வேண்டும் என்று உள்ளம் கலங்கினான். கண்ணா, எனக்கு வேண்டியவர்கள் அனைவரும் எதிரே நிற்கிறார்கள். இவர்களை கொன்று கிடைக்கும் ஆட்சியும் செல்வமும் எனக்கு வேண்டாம். போர் செய்யவே என் உள்ளம் பதறுகிறது. நான் இவர்கள் மீது அம்பு தொடுக்க மாட்டேன் என்று கண்ணீர் மல்க சொன்னார். அவன் கையிலிருந்து காண்டீபம் நழுவியது. அப்படியே தேரில் சாய்ந்தான். அர்ஜுனா, மாவீரனான நீ கோழை போல பேசலாமா? போர்க்களத்தில் ஒப்பாரி வைப்பது வீரனுக்கு அழகா? இதனால் பெருமை அழிந்து பழிபாவமே சேரும். நீ கொல்லப்பட்டு விட்டால் இவர்கள் சகோதரர்தான். நீ கொல்லாவிட்டாலும் இவர்கள் சாகத்தான் போகிறார்கள். உடலுக்குத்தான் அழிவே தவிர உயிரை யாராலும் அழிக்க முடியாது. அதனால் கொல்லப்படுபவனோ கொள்பவனோ யாரும் கிடையாது. நாம் புதிய புதிய ஆடைகளை அணிகிறோம். அதுபோல இந்த உயிருக்கு வெவ்வேறு உடலை அடையும். பிறப்பு இறப்பு உயிருக்கு கிடையாது. கடமையை செய்வதே உன் போன்ற வீரனுக்கு அழகு. உள்ளம் சோர்வுக்கு இடம் தராதே என்று அறிவுரை சொன்னான் கண்ணன். தன் தெய்வீக வடிவத்தையும் அவனுக்கு காட்டினான். கண்ணன் அர்ஜுனனுக்கு கூறிய உபதேசங்களின் முக்கிய பகுதி. அர்ஜுனா, உலகத்தில் நடந்துவிட்ட செயலுக்கு, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற செயலுக்கும், இதற்கு பிறகு நடக்கப் போகின்ற செயலுக்கும் என்னுடைய செயல்கள், இந்த என்னுடைய செயல்கள் அனைத்தையும் நான் நன்றாகவே செய்து வருகிறேன். நீ உன்னுடைய கடமையை ஒழுங்காகவும் நியாயமாகவும் மன உறுதியோடும் செய். அவ்வாறு உன்னுடைய கடமையை செய்வது மட்டும்தான் உன்னுடைய வேலை. அதனால் உன்னுடைய பலனை பற்றி நீ கவலைப்படாதே. அர்ஜுனா, நீ அல்லது வேறு எந்த மனிதனோ தான் பிறக்கும்போது எதையும் கொண்டு வருவதில்லை. மனிதன் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது வெறும் உடலை மட்டும்தான் கொண்டு வருகிறான். மனிதனின் செல்வம், புகழ், உறவுகள், நண்பர்கள் முதலிய அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டது. அப்படி இருக்கும் போது உன்னுடைய என்று நீ எதையும் அழிக்கப் போவதில்லை. அர்ஜுனா, நீ எதை பெற்றுக்கொண்டாயோ அது எல்லாம் இங்கிருந்தே எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த உலகத்தில் எதுவும் உன்னுடையதல்ல. எல்லாம் என்னால் உருவாக்கப்பட்டது. அர்ஜுனா, இங்கே எவையெல்லாம் உன்னுடையது என்று நினைக்கிறாயோ அவையெல்லாம் நாளைக்கு வேறு ஒருவனுடையது. அவனே நான் எனது என்ற அகந்தையை அழித்துவிடு என்று அறிவுரை கூறினான் கண்ணன். கண்ணா, என் கலக்கம் நீங்கியது, தெளிவு பெற்றது. வீரத்துடன் நான் போர் செய்வேன் என்றான் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்ன அறிவுரைகளே பகவத்கீதை என்று வழங்கப்பெறுகிறது. இதன் மூலமாக மகாபாரத போரின் காரணமாக நமக்கு கிடைத்தது ஸ்ரீ கிருஷ்ணரின் கீதா உபதேசத்தையும் மாணவர்களாகிய நாம் படித்து அதை நம் வாழ்வில் பின்பற்றுவோமாக.